மோசமாக இது டீசல் ஒன்றும் இல்லாத நிலையில் அப்படியே கஷ்டம்தான். வாழ்வாதாரம் இப்போ இதில் கஷ்டமாக தான் இருக்கு. ஜனாதிபதி இப்போ இதை ஒரு சீரான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஒரு இதுக்கு டீசலை ஒரு சுமூகமாக தந்து போத்தக்கதாக தந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நாள் தான் என்ன சரி இதான் பிழைப்பு வெறுக்குது வாழ்க்கை என்ன செய்யுது. அதுவும் போனால் இடையில இவ்வளோ தூரம் போவோம் அப்புறம் அங்கால போகணும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இப்போ 50 வரைக்கும் தான் டோக்கன் கொடுத்துருக்கான். மிச்ச பேர் இவ்வளோ பேர் நிற்கிறோம். நாங்கள் 1000 தான் எங்களுக்கு ஒரு நாளுக்கு ஓடுனா தான் எங்களுக்கு சம்பளம் சாப்பாடு. இது டிரைவரை தான் நிற்கிறேன் நான். இவ்வளோத்துக்குன்னு சொல்கிறேன்டா கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் அடிமட்டத்துக்கிட்ட போயிட்டோம்ண்ணா. இப்போ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் செல்வாக்கை பற்றி அடிச்சுட்டு போகிறாங்க. எங்களுக்கு அந்தளவு இது இல்லை. நாங்கள் போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் செல்வாக்கில் பயன்படுத்தி செய்கிறாங்கண்ணா. நாங்கள் வந்து முதல்ல ஒவ்வொரு ஞாயிறு மட்டும் எங்களை வேறு நாள் லீவு. அதுக்கு நாங்கள் பெட்ரோல் அடித்து டூர் போகிறவங்களை டூர் போகிறத பெட்ரோல் அடிக்கிற வரதாக போச்சு. அப்போ இந்த நாட்டில் மேலே நாங்கள் இப்போ எங்கே போய் நாங்கள் ஆட்டு சொல்கிறது உடம்பு போய் பெட்ரோல் சைடில் நின்றால் கூட அந்த நாள் பெட்ரோல் கிடைக்காது. இப்போ அதால் நாங்கள் இப்போ எங்கள் உடம்பு போகவே இல்லை கிடையாது. வேலைக்கு வரதை கூட சைக்கிளாக தான் பெற வேண்டியதாக கிடக்கு. இப்போ இந்த இதால் நாங்கள் எவ்வளோ பெரிய துன்பத்தை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இதால் இப்போ இப்போ கொஞ்சம் வந்திருக்கிற ஜனாதிபதி வந்து கொஞ்சம் அத்தியாவசிய பொருட்களில் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி போட்டிருக்க எல்லா இடமும். இனி இப்படியே இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி இந்த நாட்டு மக்கள்கிட்ட பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சி இப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் குறைஞ்சி நல்ல இந்த நாடு நல்லா இருக்கணும்னு வேணால் பிரார்த்தி கொள்கிறார். நாட்டு நிலைமை மோசம்தான். பரிசையில் நான் இன்றைய தான் வந்திருக்கிறேன். இந்த ரூட்டில் நான் மறுபடி அவங்களே உடனே அடிக்க கொண்டு தருவாங்க. நான் அடிக்க வரையில் இன்றைய தான் வந்தது. நிப்பாட்டினா அடிக்க ஸ்டார்ட் பண்ணால் பஞ்சிப்படுது. அதுதான் ஸ்டார்ட்டில் வச்சுருக்கிறேன். வாழ்வாதாரம் இப்போ தனிப்பட்ட முறையிலேண்டா இது கொம்பனி சாமான். அப்போ கொம்பனி ஏண்டபடியாக எங்களுக்கு பாதிப்பு இல்லை. இது தனியாக வண்டி அழிச்சோன்னா 2 நாள் 3 நாள் காவல்ன்ட்டு தானே அடிக்க வேண்டியிருக்கு. அப்போ அது குடும்பத்துக்கு கஷ்டம் தானே. புதிய ஜனாதிபதி முந்தியும் இருந்தவர் தானே எல்லாம் ஆட்டி படைச்சி தான் வந்திருக்கணும். ஆனால் இப்போ போகிற கொள்கையின் படிக்கு எல்லோரும் ஒத்து வந்தால் எல்லாரும் ஒத்து ஒரு வழிக்கு வந்தால் நல்ல நிலைமைக்கு வரும். இல்லையாண்டால் இல்லை. எங்கள் மனநிலைன்னா கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு இப்போ செட்டுக்கிட்ட போக சொல்லுவாங்க டீசல் இல்லைன்னு. அப்போ நாங்கள் என்ன செய்யுது? குறைக்கலாம். எல்லா செட்லையும் டீசல் அடித்தா குறைக்கும். இன்றைக்கி ஒரு செட்டில் இன்றைக்கு டீசல் அடிக்கிறவான நாளைக்கு ஓடிட்டு வரைக்கே திரும்பியும் அந்த செட்டுக்கு வரத்தான் வேணும். இப்போ எல்லா செட்லையும் எல்லா வாகனத்துக்கும் அடித்தா டீசல் சரியாக வரும் தானே. நிறைய பாதிக்கப்படுது. இப்போ அரைவாசி பாதிச்சுட்டு இல்லாமல் போயிட்டு இனி முன்னுக்கு போக்கே மிச்சமும் இல்லாமல் தான் போகும். எங்களுக்கு நீ அதை சொல்ல தெரியாது. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஒருத்தரும் உண்மையாக இல்லை. எல்லாருமே போய் தான். எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. யாரையும் நீ நம்பக்கூடிய மாதிரிக்கு நடைமுறையில் ஒருத்தரும் இல்லை. இப்போ இவர் தான் நல்லா அவர் தான் நல்லன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ நிறைய கஷ்டப்பட்டோம் நாங்கள். இனி பார்ப்போம். இனி எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அதை தான் பார்க்கணும். நம்பிக்கையில் தான் இவ்வளோ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓரளவு முந்தி இருந்த விட இப்போ ஓரளவு ஓகேண்ணா. இப்போ பெட்ரோல் எல்லாம் நம்மள இதில் கியூஆர் கோட்டில் அடித்து கொண்டிருக்கிறோம். டீசலும் பொதுவாக அடிக்கிறாங்க. ஆனால் குறைவு தான். இப்போது ஜனாதிபதி ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். அப்படி ஒன்றும் செய்யலாம். இப்போ என்ன தெரியுமா பெட்ரோல் அடித்தா வந்து 5 லிட்டர் இருக்க நாங்கள் இன்டென்ட் வாழ்க்கையை கொண்டு வரோம். ஒரு நாளைக்கு கூட காணாது. வீட்டை நிற்கிற ஆட்டம் சும்மா விட்டுருக்கு. இப்போ இந்த நிலைமை எப்படி தொடர்ந்தால் எப்படி இருக்க கூட வாழ்வாதாரம் கஷ்டமாக தான் போகும். என்னத்தை பார்க்குறப்பா ஒன்று ஒரு பிடியங்களை சாயந்தரம் இதுதான் வாழ்க்கை. அப்புறம் அவர்கிட்ட என்னத்தை பார்க்குறேன் நாங்கள் வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்குது. லைஃப்ல உடனே தொழில்களை போகிற கஷ்டமாக இருக்குது. அப்படி லைனில் நின்று நித்திரையல் முழிச்சு உடுப்போல் எல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பாடு எழுதலுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்வாரத்தை ஓட்டு மிக கஷ்டமாக இருக்குது. எரிபொருள் பற்றாக்குறை தான். கியூஆருக்கு செட்டுகளில் ஒழுங்குமுறைப்படி ஒரு எரிபொருள் போதிய அளவு கிடைக்காமையால் இந்த லைன் முறை இருக்குது காணப்படுது. அரசாங்கத்தில் இந்த லைன் முறை இல்லாமல் சுயாதீனமாக அடிக்கக்கூடிய மாதிரி பலரும் ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போகக்கூடிய மாதிரி எரிபொருள் கிடைக்க போகிறோம்னு அது சொல்ல தெரியலை இருக்குதான். இந்த 20 லிட்டர் டீசலுக்காக ஒரு 2 மணி நேரம் நின்று கொண்டிருக்கோம். இப்போ லொரிகளுக்கெல்லாம் 50 லிட்டர் டீசல் கொடுக்குறாங்க. அத்தனை வேன் அந்த அத்தியாவசிய சேவை வாகனங்களுக்கு குறைஞ்சது ஒரு 35 லிட்டர் டீசல் கொடுத்தா சரி காணும். நாங்கள் வந்து அத்தியாவசிய சேவை தானே, நாங்கள் இந்த டீசல் பதுக்கல்லாம் ஈடுபடுறது இல்லை. நாங்கள் அத்தியாவசிய சேவைகளுக்காக தான் இந்த 2 மணி நேரம் நின்று கொண்டு இருக்கோம். தொழில் வந்து பாதிப்பு தான். இப்போ 8 மணிக்கு நாங்கள் போயிருக்கணும், 11:34 இப்போ வேறு டைம் வேஸ்ட்டுன்னு அவரோட செயற்பாடை கொடுத்து நம்மளோட கருத்துண்டா. அவர் வளமை மாதிரி எல்லா இடங்களுக்கும் இந்த டீசல் எல்லாம் கொடுத்து எல்லா வாகனங்களுக்கும் வளமை மாதிரி வந்ததுண்டா. அது மாற்றம் உடனடி தீர்வுண்டா. பெட்ரோல் டீசல் வந்து பதுக்காமல் இந்த மாதிரி 20 லிட்டர் 30 லிட்டர்னு லிமிட் பண்ணாமல் முன்னே எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நாடு நல்ல நிலைமைக்கு வரும். அதுதான் சொல்ல முடியும். இதே பிரச்சனை போகுது. அது தம்பி ஒரு காட்டு ஒன்று தந்துருக்குறாங்க. இந்த காட்டு தந்திருக்கணும், இந்த நம்பரும் போட்டு கிடக்கு. இது 50 லிட்டர் ரெண்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், 50 லிட்டர் தெரியணும். இது பிரச்சனை இல்லை. அந்த நின்று நின்று ஒரு 3 நாள் நிற்காமல் இப்போ பிடிக்க வந்து நாங்கள் ஒரு 12:30 ஒன்றுக்குள்ளே போடுவோம். ஓ ஓ முதல் இருந்தால் அதுவும் 4 நாள் 3 நாளில் நிற்க வேணும். இது பிரச்சனை இல்லை. இது உடனே இல்லை அனுபவ முடியுது. மேனேஜரே தம்பி என்ன செய்கிற கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்க போகணும் தானே, ஒன்றும் செய்யலை. 2 அடிப்பங்கள் சொந்த வாகனம் இல்லை, ஒரு முதலாளி கிட்ட தான் வேலை செய்கிறோம். அப்போ அவர் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் நடக்க போகணும். சரியா அவரே எதிர் அந்த எதிரியாக நினைக்கக்கூடாது. இப்போ அவற்றை எதிராக தான் நாங்கள் குடும்பமே சீவிச்சு கொண்டு போகுது. சரியோ என்ன செய்கிற ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு போக வேண்டியதான். நிலைமைகள் மனவேதனையாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இதில் 3 நம்பருக்கு 20 லிட்டரும், இதே பட்டாக்கு 2 நம்பருக்கு 50 லிட்டரும். நாங்கள் இதெல்லாம் இப்போ எங்களுடைய வாழ்க்கையை நான் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அது பத்தாது. 3 நம்பர் வாகனத்தை 20 லிட்டர் எத்தனை நாளைக்கு ஓடிடும்? இப்போ இதில் நீங்கள் இதில் தயவு செய்து இப்போ இதை அறிக்கை செய்த ஆக்களுக்கு இதை பற்றி நீங்கள் கதைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பெட்ரோல் செட்டில் போய் நாங்கள் ஏதாவது கேட்க போனால், எப்போ வருமெண்ட் கேட்க போனால் அவங்க ஒரு மதிப்பு குறைஞ்சி என்னென்னு சொல்கிறது அடிக்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்றைய காலையில் கூடி நான் போய்கிட்ட டீசல் வருமா, உங்களோட செட்டில் வருமா இல்லை மற்ற செட்டில் வருமாண்ட அவங்க அதட்டி ஒரு மதிப்பு இல்லாமல் வயசு பார்க்காம அப்படி ஒரு மோசமாக இவங்களோட கதைகள் எல்லாம் இருக்குது. இது அது மனவேதனைக்குரியது. ஏன்னா இந்த பட்டா தொழில் வந்து எல்லா மனிதரும் இப்போ வச்சுருக்கிறாங்க. படித்தவர் படிக்காதவர் எல்லாரும் இந்த தொழில், நாங்கள் நகைத்தொழில் செய்கிறார்கள். இப்போ எங்களுக்கு தொழில் இல்லாததுனால நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம். ஆனால் நாங்கள் கௌரவமாக போய் அதில் ஒன்றும் கதைக்கலாமல் இருக்குது. அவங்களோட கதைகளெல்லாம் மன வேதனைக்கு உண்டையினால் நான் கதைக்கப்போ அவங்க அடிக்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு தவறான காரியம். இதை புரிந்து கொண்டு அதை நடத்துகிற ஸ்தாபனத்தில் இருக்கிறவர் அவங்களுடைய தங்களுக்கு வேலை செய்கிறவர்களை தெளிவாக மக்களோடு சரியாக புரிந்து கதைக்கிறதுக்கு அவங்க ஒரு காரியத்தை செய்யும். தொழில் வந்து சரியாக பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. பெட்ரோலோ கிழமைக்கு ஒருக்கா தான் கிடைக்குது. அப்போ எங்களுக்கு 20 லிட்டர் பெட்ரோல் ஒரு 4 நாள் 3 நாள் கூட ஓட இல்லை. இப்போ 2 நாள் ஓடிப்பாடு அப்படியே சாணிக்கிறோம். வீட்டில் வாழ்வாதாரம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இப்படியே தொடர்ந்துச்சேண்டா பெட்ரோல் இருக்காது, வாகனம் ஓட முடியாது. ஒவ்வொரு கார் ஒரு ஆக்கள் குடும்பமும் நிறைய பாதிக்கப்படும். கண்டிப்பாக ஒரு திருப்தியும் இல்லை. அவரும் அவங்களோட ஆக்கள் தானே. அப்போ அவங்க ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தான் செயல்படுறாரு. நல்லது நடக்கிற மாதிரி மக்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலை. எதிர்பார்ப்பு என்ன அவள் தெரியலை. இனி அவங்களோட கையிலான் இருக்கு. இது வந்து ஒரு அடக்குமுறையாக தான் பார்க்குறோம். ஜனநாயக ரீதியாக போராடுற மக்களை ஜனநாயகம் நாட்டில் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. எங்களோட உள்ள கிடக்கையை சொன்னால் எங்களுக்கு உத்தரவாதம் இல்லைன்றதை நான் நினைக்கிறேன். இதான் அந்த ரத்தன சுருக்கமான பதில். ஓகே, நீங்கள் அதை பற்றி கேட்கலை. இதுக்கு சரியான உண்மையாக எங்கிட்ட உள்ள கிடக்கையை வெளியில் நாங்கள் கொண்டு வந்தால் எங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை.